காவல் பணி அப்படின்றது மக்களுக்கானதுன்றத ஒரு பெண் டிஎஸ்பி இப்போ நிரூபிச்சிருக்கிறாங்க. போன வருஷம் ஆரம்பிச்ச கொரோனாவோட ஆட்டம் இன்னுமே முடியல. அதுக்குள்ள கொரோனாவோட இரண்டாவது அலை ஏற்பட்டு இப்போ கடுமையான பாதிப்பை உண்டாக்கி வந்துட்டு இருக்கு. அந்த நிலைமையில தான் தன்னோட தனிப்பட்ட விருப்பங்களை விட கடமை தான் முக்கியம் அப்படின்னு ஒரு பெண் டிஎஸ்பி இப்போ நிரூபிச்சு காட்டியிருக்கிறாங்க. சத்தீஸ்கர் மாநிலத்தில் வந்து இப்போ கொரோனாவோட தாக்கம் ரொம்பவே அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. இதன் காரணமா லாக்டவுன் கட்டுப்பாடுகளும் ரொம்பவே தீவிரமா அங்கே விதிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் பஸ்தார் அப்படின்ற பகுதியில் வந்து விதிகளை மீறி பல பொதுமக்கள் அடிக்கடி வெளியில வர்றதா குற்றச்சாட்டு எழுந்த நிலைமையில அவங்கள பெண் டிஎஸ்பி ஷில்பா ஷாகு அப்படின்றவங்க அறிவுரை சொல்லி மறுபடியும் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு இருக்கிற பணியில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? அவங்க டிஎஸ்பி அவங்களோட கடமையை பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஷில்பா சாகு வந்து 5 மாத கர்ப்பமா இருக்கிறாங்க. அவங்க நினைச்சிருந்தாங்க அப்படின்னா விடுமுறை எடுத்துட்டு வீட்டுல ஓய்வு எடுத்திருக்க முடியும். ஆனா கடமை தான் முக்கியம் அப்படின்னு கடுமையான வெயில்ல நின்னுட்டு பணிகளை கவனிச்சு வந்துட்டு இருக்காங்க டிஎஸ்பி ஷில்பா சாகு. கடுமையான கொரோனா சூழ்நிலையிலும் வீட்டுல இருக்காம கடமையை செஞ்சு வந்துட்டு இருக்கிற ஷில்பா சாகுவோட வீடியோக்களும் புகைப்படங்களும் இப்ப சோசியல் மீடியால வெளியாகி வைரலாகி வந்துட்டு இருக்கு. அதோட அவங்களுக்கு பாராட்டுகளும் இப்ப குவிஞ்சு வந்துட்டு இருக்கு. ஷில்பா சாகு பல அதிரடிகளுக்கு பெயர் பெற்றவர் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா பொதுவா சத்தீஸ்கர் மாநிலம் வந்து நக்சல்கள் அதிகமா நடமாற்ற பகுதி. இதனால இங்க காவல்துறை எப்பவுமே விழிப்புடனே செயல்படுற சூழ்நிலை வந்து இருந்துட்டே இருக்குமா. அந்த சூழ்நிலை எல்லாத்திலயுமே பல நக்சல் நடவடிக்கைகளுக்காக காட்டுக்குள்ள போய் பல அதிரடிகளை ஷில்பா சாகு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு இடையில சத்தீஸ்கர் டிஜிபி டிஎம் அவஸ்தி வந்து தன்னோட ட்விட்டர் பக்கத்துல வந்து ஷில்பா இந்த நிலையில கூட வேலை பாக்குறாங்க, அவங்க நக்சலுக்கு எதிரா பல நடவடிக்கைகள்ல சிறப்பா பணிகளை செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டு, ஷில்பா வந்து சத்தீஸ்கர் போலீசாரோட சொத்து அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். அப்படின்னா நெட்டிசன்களும் வந்து ஷில்பாக்கு பாராட்டுகளை தெரிவிச்சு வந்துட்டு இருந்தா கூட இது மாதிரி சூழ்நிலையில அரசு வந்து இவங்களுக்கு லீவு கொடுத்துருக்கணும்ல, அதை விட்டுட்டு இப்படி பணி செய்ய வைக்கிறது நியாயமா அப்படின்ற மாதிரியும் பலரும் தங்களோட கேள்விகளை வந்து சோசியல் மீடியால முன் வச்சு வந்துட்டு இருக்காங்க. 5 மாத கர்ப்பமா இருந்தா கூட ஷில்பா சாகுவோட அந்த காவல்துறை பணி மீதான அர்ப்பணிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி முக்கியமான செய்திகள், நாட்டு நடப்புகள் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரணும் அப்படின்னா ட்வின் டாப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க.